கழிவு நீக்க பயிற்சி கடைபிடித்து கொண்டிருப்பவர்களினுடைய கவனத்திற்கு நம்ம பிப்ரவரி பதினோராம் தேதி இன்றைக்கு மூன்றாம் பிறரை தரிசனம் பார்த்துட்டு கழிவு நீக்க பயிற்சி துவங்குகிறோம் மீண்டும் மீண்டும் நிறைய பேர் ஒரே கேள்வியை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் விளக்கம் தரக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக விளக்கம் சொல்கிறத விட பொதுவாக வீடியோ வடிவில் பதில் சொல்லி இந்த வீடியோ உருவாக்கப்பட்டது கழிவு நீக்க பயிற்சியை பற்றி சந்தேகம் இருக்கக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு பதில் தீர்வாக இருக்கும் கழிவு நீக்க பயிற்சிங்கிறது கிளென்சிங் ப்ராசஸ் ஸ்டாமினா ப்ராசஸ் கிடையாது அதாவது உடம்புக்கு வலு கொடுக்கக்கூடிய சக்தி கொடுக்கக்கூடிய உடலினுடைய வியாதியை தீர்க்கக்கூடிய பயிற்சி அது கிடையாது உணவின் அடிப்படையில் பழங்கள் அடிப்படையில் காய்கறிகளின் அடிப்படையில் பச்சை தண்ணி இதெல்லாம் வச்சு நம்ம உடலை இருக்கக்கூடிய உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உடலை சுத்தப்படுத்தக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை நீக்கக்கூடிய பயிற்சிக்கு பேர் தான் கழிவு நீக்க பயிற்சி அது பதினான்கு நாட்கள் அல்லது பதினாறு நாட்கள் நடக்கும் இது இலவச பயிற்சி அதுக்கு அடுத்த பயிற்சியாக மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஏன்னா மனம்தான் பல நோயை நமக்கு உருவாக்கி தருது உங்களோட இலக்கு என்னென்னா உங்கள் உடம்பு எடை குறையிறதா இருக்கலாம் சர்க்கரை வியாதி நீக்கிறதா இருக்கலாம் உடம்புல ஏதோ ஒரு வியாதி இருக்கலாம் அந்த வியாதியை சரி பண்ணிக்கணுங்கிற ஒரு நோக்கம் இருக்கலாம் தைராய்டு பிரச்சனை இருக்கலாம் குழந்தை குழந்தையின்மை பிரச்சனை பிசிஓடி பிசிஓசி என்ன எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கலாம் வாழ்வியலில் அடிப்படையில் ஏதோ சில தவறுகளை கடந்த ஆண்டுகள் கடந்த ஆண்டுகள் கடந்த ஆண்டுகள் தொடர்ந்து நாம் செஞ்ச இயற்கையை மீறியதனுடைய விளைவு செய்த தவறினுடைய விளைவு உறக்கத்தவறு செய்திருக்கலாம் அல்லது சரியாக சாப்பிடாம இருந்திருக்கலாம் அல்லது நிறைய சாப்பிட்ருக்கலாம் அல்லது காலை நேரம் சாப்பாடு நீங்கள் நிறுத்தியிருக்கலாம் அல்லது நைட்டு சாப்பிட்டுட்டு உடனே படுத்தவங்க இருக்கலாம் இதெல்லாம் தவறுகள் அல்லது தூங்கி லேட்டாக எழுந்திரிச்சிருப்பீங்க அல்லது சில பேர் தூங்கி காலைல சீக்கிரம் எழுந்திரிச்சிருப்பீங்க அதுவும் பிரச்சனை உறக்கம் போதாமை சில பேர் டிஸ்டர்ப்டு ஸ்லீப்பில் இருப்பீங்க சில பேர் மன அழுத்தத்தில் இருப்பீங்க சில பேர் காலைல ஏழு மணி ஏழரைக்கு தான் எழுந்திருப்பீங்க நாலு மணிக்கு உறக்கம் வெளிச்சாலுமே கூட பெட்டில் இருந்துட்டு ஏழு ஏழரைக்கு தான் எழுந்திருப்பீங்க சூரியனே பார்த்ததே இல்லை நிறைய பேர் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் நம்ம நிறைய வாழ்வியல் முறை தவறுகள் செய்திருக்கிறோம் அதெல்லாம் முதல்ல ஒழுங்குபடுத்தி ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆர்வலராக இயற்கையின் மீது நம்பிக்கை உடையவராக உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இறந்து போன செல்களை எல்லாம் வெளியேற்றக்கூடிய ஒரு உணவை அடிப்படையாக வைத்திருக்கக்கூடிய பயிற்சி தான் கழிவு நீக்க பயிற்சி இது கிளென்சிங் ப்ராசஸ் உணவு தான் உடலாக மாறுகிறது தாவர உணவுகளை இயற்கை உணவுகளை அதை வந்து வெட்டாமல் பகுக்காமல் ஆராயாமல் காயப்படுத்தாமல் அப்படியே பச்சையாக இலகுவாக எடுத்துக்கொள்வது இயற்கை உணவு இது ஒரு வகை இது பிடிச்சவங்க அதை எடுத்துக்கலாம் சமையல் உணவு பிடிச்சவங்களுக்கு சைவ உணவு சமையல் உணவுலையும் டயட்டு கொடுக்குறோம் கழிவு நீக்க பயிற்சி அது எடுத்துக்கலாம் ஃபாஸ்டிங் இருக்க நினைக்கிறவங்களுக்கு உண்ணாவிரத பயிற்சிகளுக்கும் தயார் பண்ணுறோம் அதுவும் எடுத்துக்கலாம் சில பேர் ஃப்ரூட்ஸில் இருக்கணும்னு நினைப்பீங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரியும் பயிற்சிகள் தரோம் அதுவும் எடுத்துக்கலாம் அரைவேக்காடு உணவுன்னு சொல்லக்கூடிய ஆஃப் பாயில் பண்ற சில காய்கறிகள் இருக்கு அப்படியும் மெத்தட்ஸ் இருக்கு பாதி பக்குவப்படுத்தப்பட்ட உணவுகள்னு ஒரு டயட் இருக்கு அதுக்கடுத்து நிறைய பேர் பிரணயாம பயிற்சிகளை செய்து மூச்சு பயிற்சிகள் மூலமாவே கழிவு நீக்கம் செய்யணும்னு நினைப்பீங்க அவங்களுக்கு பூத சுத்தி பயிற்சிகள் நம்ம கொடுக்குறோம் இப்படி உங்களுக்கு என்ன பிடிக்குதோ உங்களுக்கு என்ன தோணுதோ அதன் அடிப்படையில் பதினாறு நாட்கள் அல்லது பதினான்கு நாட்கள் கழிவு நீக்க பயிற்சி நடக்குது இது ப்ராசஸ் ஒன் ஃப்ரீ உங்களுக்கு அதுக்கு அடுத்தது மனசை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய பயிற்சிகள் கட்டண பயிற்சியாக நடக்கும் இது லெவல் டூ இது ரெண்டாவது நிலை பயிற்சி இந்த இரண்டு பயிற்சிகளையும் முடித்த பிறகு உடல் சுத்தம் மன சுத்தம் பயிற்சிகள் முடித்த பிறகு மன சுத்த பயிற்சிகள் இன்னர் மைண்டுங்கிற பேரில் மனசை ரிலாக்ஸ் பண்ணக்கூடிய ரிலாக்ஸ் பயிற்சி பண்ண மைண்ட் ரிலாக்ஸ் அப்படிங்கிற பெயரில் அதுக்கப்புறம் ஆழ்மன சக்திகள் அப்படிங்கிற பெயரில் அப்போ அதுக்கப்புறம் மனதில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் ரெக்கார்ட்ஸை கிளியர் பண்ணக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை கிளியர் பண்ணக்கூடிய அந்த பெயரில் அல்லது மைண்டில் ஏற்கனவே பாசிட்டிவ் வீடியோஸ் பாஸ்ட் ஆடியோஸ் ஏதாவது இருந்து பழைய துன்பங்களை உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கும் அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணக்கூடிய வகையில் இப்படி பல வகையில் உங்களுக்கு பயிற்சிகள் நடக்குது இது வந்து லெவல் டூ ப்ரோக்ராம் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது இது ஆன்லைன் மூலமாக நடக்குது இப்போ நீங்கள் முதன் முதலாக எனக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் செய்தி அனுப்பணுன்னா உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சேர்த்துருவேன் நீங்கள் சில பேர் என்ன ஆகுறிங்க வாட்ஸ்அப் குரூப்லேருந்து வெளியாகிடுறீங்க அடுத்து வாட்ஸ்அப் குரூப்பில் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒவ்வொரு நேரமும் காலைல சூரிய உதயம் எப்போ பார்க்கணும் சூரியன் மறைவு எப்போ பார்க்கணும் என்னென்ன வகைகள் நீங்கள் உணவுகள் எடுக்கணும்னு ஒவ்வொன்றும் அனுப்பி வைக்கிறோம் எல்லாமே நான் ஆடியோ வடிவிலையும் செய்தி வடிவில் டைப் மெசேஜ்லேயும் அல்லது வீடியோ வடிவிலையும் இந்த மூணு வகையில் தான் நான் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு அனுப்ப முடியும் இதை தாண்டி நான் வேறு என்ன செய்யலாம் வேறு பிடிஎஃப் ஃபைல் அனுப்பலாம் அதுவும் அனுப்பி தர்றேன் அப்போ அதெல்லாம் படித்து பார்த்து ஒன்று ஆடியோ அனுப்புனா கேட்கணும் வீடியோவை பார்க்கணும் பிடிஎஃப் ஃபைலோ அல்லது செய்தியாகவோ டைப் பண்ணி அனுப்புனா அதை நீங்கள் படித்து பார்த்து அதன் அடிப்படையில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ இந்த இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய பிப்ரவரி பதினொன்று ஆரம்பித்த லெமன் மிட்டு ஜூஸோட மூன்றாம் பிறை பார்ப்பதோட அந்த பயிற்சியை நம்ம துவங்குறோம் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு வரிசையாக பயிற்சிகள் என்னென்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தொடர்ந்து பத்து நாளைக்கான உங்களுக்கு பயிற்சியில் நான் எல்லாமே அனுப்பியாச்சு ஆல்ரெடி எல்லாமே டைப்பிங் மெசேஜ் தான் எத்தனை மணிக்கு என்னென்ன செய்யணும்னு எல்லாமே அனுப்பிட்டேன் இப்போ இதெல்லாம் ஒவ்வொன்றா ஃபாலோ பண்ணணும் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான சந்தேகம் வருது சில பேர் சொல்கிறாங்க சோர்வு உண்டாகுது அப்படிங்கிறாங்க சோர்வு உண்டாகல சோர்வு திங்காததுனால உங்களுக்கு அந்த சோர்வு மனச்சோர்வு உண்டாகிற மாதிரியான ஒரு நிலைமை இருக்குது இது வந்து கிளென்சிங் ப்ராசஸ் அதுக்கு தான் நான் சில பேருக்கு சொல்கிறேன் இரநூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் நூற்றி பன்னெண்டு கிராம் நூற்றி இருபது கிராமில் இருந்து இரநூத்தம்பது கிராம் வரை கால் கிலோ அளவு வரைக்கும் கொஞ்சமாக ரைஸும் அதிகமாக காய்கறிகளும் எடுத்துக்கோங்க சோர்வு நிலைமையை அனுபவம் செய்யக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் அப்படி உருவாகிற நிலைமை இருக்காது பாருங்க நம்ம டயட் எடுக்கக்கூடிய நபர்களில் நிறைய பேர் உண்ணாவிரதம் இருக்கக்கூடியவங்க இருக்காங்க நான் ஏற்கனவே சொன்னது போல் தேங்காயும் வாழைப்பழமும் மட்டுமே காலை உணவாக எடுக்கிறவங்க இருக்கிறாங்க நிலக்கடலை பேரீட்சம்பளம் ஊற வைக்கப்பட்ட நிலக்கடலை தேங்காய் தேங்காய்சில்லு இதை மட்டுமே காலை உணவாக எடுக்கிறவங்க இருக்கிறாங்க துளசி இலை முந்திரி பருப்பு திராட்சை இது மூன்றையும் சேர்த்து இது ஒரு செட்டு இதே மாதிரி இருபது செட்டு சாப்பிட்டாலே போதும் மார்னிங் டிஃபன் இதே எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்றவங்க இருக்காங்க மார்னிங் ஃபுட்டு ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்றவங்க இருக்காங்க இரவு உணவு ஆறு மணிக்கெல்லாம் முடிக்கிறவங்க கஞ்சி மட்டும் சாப்பிட்றவங்க நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு வகையான உணவு முறைகள் ஏற்புடையதாக இருக்குது மிளகு தண்ணீர் சூப்புன்னு உங்களுக்கு ஆடியோ அனுப்பி வச்சேன் அதன் பிறகு இனிமா எப்படி எடுக்கணும்னு ஆடியோ அனுப்பி வச்சேன் சன்ரைஸ் எப்படி பார்க்கணும் சன் செட் எப்படி பார்க்கணும் அதை ஏன் பார்க்கணும் அது உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளுக்கு எவ்வளவு ஒரு பலம் வாய்ந்ததாக இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அனுப்பி வச்சுருந்தேன் ஆயில் புல்லிங் பற்றியும் உங்களுக்கு வீடியோக்கள் நான் ஆடியோக்கள் அனுப்பியிருந்தேன் அதெல்லாம் பார்த்து கேட்டு புரிஞ்சு நேரம் கொடுத்து தெரிஞ்சுக்கணும் பாருங்க நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி எனக்கு இப்போ உடனே எனக்கு சளியை நிற்பட்டணும் வழி சொல்லுங்க இன்னைக்கு எனக்கு தொப்பை குறையணும் வழி சொல்லுங்க பத்து நாள்ல எனக்கு திருமணம் இருக்குது எனக்கு தொப்பை குறையணும் எனக்கு தைராய்டு சரியாகணும் பதினஞ்சு நாள்ல எனக்கு நிச்சயார்த்தம் வைக்க போகிறாங்க பிசிஓடி இருக்கு நான் அதை சரி பண்ணணும் உடனே மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா குழந்தைக்கு வந்து இப்போ குழந்த பிசிஓடி இருந்தால் குழந்தைக்கு வந்து ஒரு அந்த குழந்தை தன்மை இல்லாமல் போகும் உடனே எனக்கு பீரியட்ஸ் ஆகிறதுக்கு வழிகளை சொல்லுங்க இப்படிலாம் நிறைய பேர் கேட்குறீங்க அப்படிலாம் உடனடியாக உணவு பயிற்சி முறைகளில் உடனடி முறைகள் முடியாது அப்படி உடனடியாக செய்தாலுமே கூட அது நிலைக்கவும் நிலைக்காது குறைஞ்சது நாற்பத்தி எட்டு நாள் ஆகும் எந்த பிரச்சனையுமே உணவின் அடிப்படையில் நீங்க சரி பண்ணணும் அப்படின்னு முயற்சி எடுத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு நாட்கள் ஆகும் அதுக்கு என்கிட்ட இருக்கிற வழி மூணே வழிதான் ஸ்டெப் ஒன் டிடாக்ஸ் பயிற்சி இலவச பயிற்சி ஸ்டெப் டூ மைண்டு கிளென்சிங் பயிற்சி மைண்டில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸு மைண்டை அப் பண்ணணும் மைண்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவை ரிமூவ் பண்ணணும் மைண்டை ஆக்டிவேட் பண்ணணும் மைண்டில் இருக்கக்கூடிய பாஸ்ட் ரெக்கார்டு ஆடியோ வீடியோ டெலீட் பண்ணணும் உங்களுடைய தாட்ஸை பாசிட்டிவாக இம்ப்ரூவைஸ் பண்ணணும் உங்களோட மைண்டை ரிலாக்ஸ் பண்ணணும் ஹாப்பினஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களுக்கு உணர்வு ரீதியாக புரிய வச்சு உணர வச்சு உங்களை அற்புத மனிதராக மாற்றணும் இது ரெண்டாவது லெவல் பயிற்சி கட்டணம் இருக்கக்கூடிய ஒரு பயிற்சி ஆன்லைன் மூலமாக நடக்குது மூணாவது பயிற்சி நாற்பத்தி எட்டு நாட்கள் டயட் நாற்பத்தி எட்டு நாட்களும் நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய உடல் நலத்துக்கு தகுந்த மாதிரி மனநலத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த காய்கறிகள் நான் கேட்டுக்குவேன் உங்களுக்கு என்னென்ன காய்கறி பிடிக்கும் சிலருக்கு சில காய்கறி பிடிக்காது அல்லது சிலருக்கு சில காய்கறி ஏற்புடையதாக இருக்காது இப்போ லெமன் சிலருக்கு ஒத்துக்காது சிலருக்கு பாவக்காய் பிடிக்காது சிலருக்கு கீரை சாப்பிட்டு அலர்ஜி உண்டாகும் சிலருக்கு மீன் பிடிக்காது சிலருக்கு மட்டன் அலர்ஜியாக இருக்கும் சிலருக்கு கத்திரிக்காய் அலர்ஜியாக இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அலர்ஜி இருக்கும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் ஒரே உணவாக கொடுக்காம நாலஞ்சு உணவுகள் கலந்து கொடுத்துருவேன் இப்போ கொத்தவரங்காய் பொரியல் அவரக்காய் பொரியல் பசும்பொரியல் எப்படி தயார் பண்ணலாம் அதாவது சமைக்காம அல்லது சமைச்சு சாப்பிட்டாலுமே பெரிய தீங்கு விளைவிக்காம அந்த உணவில் இருக்கக்கூடிய நஞ்சை நீக்கி எப்படி நீங்கள் தயார் பண்ணலாங்கிறது ஆடியோ வடிவில் எழுத்து வடிவில் தானே நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் சொல்ல முடியும் இப்போ யூடியூப்ல நான் சொன்னாலும் வீடியோ வடிவில் தானே சொல்ல முடியும் நான் வேறு எந்த வகையில் சொல்கிறது உங்களுக்கு தாயாராக தந்தையாரா உங்கள் வீட்டில் இருந்தால் நானே செய்து உங்களுக்கு ஊட்டி விடலாம் அதுதான் செய்யலாம் நீங்கள் எங்கேயோ இடத்துல இருக்கிறீங்க நான் வேறு ஒரு இடத்துல இருக்கேன் நான் உங்களுக்கு தகவலாக வாட்ஸ்அப்பில் அனுப்பக்கூடிய செய்திகளை பார்த்தோ படித்தோ கேட்டோ தெரிந்து கொண்டோ முழுவதுமாக புரிந்து கொள்ளணும் எல்லாமே தெளிவாக பேசியான பிறகு சில பேர் முழுமையாக கேட்காத காரணத்தினால அந்த ஆடியோக்கள் எல்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாலே எல்லாமே விஷயங்கள் புரிஞ்சிடும் இப்போ இன்னைக்கு மூன்றாம் பிறையை பற்றியும் தேர்ட் மூன் டேன்னு சொல்லி உங்களுக்கு இன்னைக்கு காலையிலேயே நான் அஞ்சு மணிக்கே நான் வந்து அஞ்சு நிமிடம் நாற்பத்தி ரெண்டு செகண்ட் ஆடியோ வந்து காலைல அஞ்சு மணிலேருந்து அனுப்ப ஆரம்பித்து ஏழு மணி ரெண்டு மணி நேரம் ஆச்சு நான் எல்லாருக்கும் அனுப்பி முடிக்கிறதுக்கு எல்லாருக்குமே நான் அனுப்பி கொடுத்தேன் தனித்தனி தனியாக ஒவ்வொருத்தருக்குமே அனுப்பி இந்த மூன்றாம் பிறையினுடைய மகத்துவத்தை உணர வச்சு உங்களை பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமாக இருந்து நான் உங்களுக்கு அனுப்பி வச்சேன் அப்போ இந்த ஆடியோ கேட்டிருந்தா உங்களுக்கு டவுட்டே கிரியேட் ஆகாது அதனால் ஆடியோக்கள் கேளுங்க இப்போ மூலிகை டீ வந்து எடுத்தே ஆகணுமானு கேட்குறீங்க நமக்கு வந்து டீ காஃபின்னு இந்த மில்க்கு சேர்த்து சேர்த்து எல்லோரும் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அதுலேருந்து அவங்க விடுபடணுங்கிறதுக்காக தான் மூலிகைக்கு டீயை மூலிகை காஃபியை நம்ம வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அது லவங்கப்பட்ட டீயாக இருக்கட்டும் க்ரீன் டீயாக இருக்கட்டும் மிளகு டீயாக இருக்கட்டும் ஏலக்காய் டீ சுக்குமல்லி காஃபி கொய்யா இலை டீ இப்படி நிறைய வெரைட்டியான டீ நம்ம கொடுத்துருக்கோம் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு வகையான டீ உங்களுக்கு நான் அனுப்பியிருக்கேன் வாட்ஸ்அப் மூலமாக அப்போது அது எடுத்தே ஆகணுமா கட்டாயமா அப்படி இல்லை டீ காஃபிக்கு பதிலை அதை எடுக்கலாம் டீ காஃபி பழக்கமே இல்லாதவங்க மூலிகை டீ காஃபியும் எடுக்க வேண்டியது இல்லை அதே போல் தண்ணி உங்களை நிறைய குடிக்க சொல்லியிருக்கேன் ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் அதுக்கு மேலே போக வேண்டாம் அஞ்சு லிட்டர்லாம் அதிகம் தான் நாலு லிட்டரே போதும் உங்களுக்குன்னு ஒரு வாட்ரு கேன் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க இது பதினாறு நாள் இந்த டீடாக்ஸ் பயிற்சி நடக்கிற காலங்களில் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க தண்ணி குடிச்சு ஒருத்தர் சந்தேகம் கேட்குறாரு தண்ணி குடிக்கிறனே யூரின் போகுது தண்ணி குடித்தா அதிகமாக யூரின் போகத்தான் செய்யும் இந்த பதினாறு நாளைக்கு உடம்பை வந்து கழுவணும் சுத்தம் பண்ணணும் இது வரைக்கும் தலைக்கு தண்ணி ஊற்றி உடம்புக்கு தண்ணி ஊற்றி எல்லாம் நீங்கள் உடம்பை குளிச்சு கழுவுனீங்க எல்லாம் செஞ்சீங்க வாயிலிருந்து ஆசனம் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் கழுவவே இல்லை அந்த கழுவக்கூடிய ஒரு பயிற்சியாகத்தான் தண்ணீர் நிறைய எடுக்க சொல்றோம் அதுவும் நிறையன்னா உங்களை நார்மலை தாண்டி எடுக்க சொல்லலை ஒரு நபர் மூணு லிட்டர் எடுக்கலாம் நாலு லிட்டர் எடுக்கலாம் அஞ்சு லிட்டர் வரைக்கும் எடுக்கலாம் அவங்கவுங்க கெப்பாசிட்டி ஒரு மணி நேரத்துக்கு தடவை நூறு எம்எல் எடுக்கலாம் கால் லிட்டராக எடுக்கலாம் அரை லிட்டராக எடுக்கலாம் ஒரு ஒருத்தருக்கு எவ்வளோ முடியுதோ சில பேர்லாம் முக்கால் லிட்டர் தண்ணிலாம் குடிப்பாங்க சில பேர் கால் லிட்டரு தான் குடிப்பாங்க சில பேர் நூறு எம்எல் தான் குடிப்பாங்க அவரவருக்கு இஷ்டப்பட்டபடி தண்ணியை அவங்க கூடவே வச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல வர்றேன் சளி பிடிச்சிருச்சு உடனடி தீர்வு சொல்லுங்கள் காய்ச்சல் ஆயிடுச்சு உடனே சரி பண்ண எனக்கு தகவல் சொல்லுங்கள் எனக்கு வந்து தைராய்டு இன்றைக்கே சரி ஆகணும் எனக்கு வழி சொல்லுங்கள் அப்படியெல்லாம் சில பேர் கேட்குறீங்க அப்படியெல்லாம் முடியாது அப்படி வாய்ப்பே கிடையாது நிரந்தர தீர்வு வேண்டுமென்றால் ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமா தான் பண்ண முடியும் உணவு உங்க உடம்புக்குள்ள போய் செரிமானம் ஆகணும் அது சத்துக்களாக அசத்துக்களாக பிரியணும் சத்துக்கள் ரத்தத்துல போய் சேரணும் ரத்தத்துல சேர்ந்த சத்துக்கள் அதன் பிறகு உங்க உடம்பை குணப்படுத்தும் விதமாக செயல்பாடுகள் நடக்க துவங்கணும் இதெல்லாம் ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்கும் நமக்கு இருக்கிறது உடம்பு இரும்போ தங்கமோ கிடையாது உருக்கி உடனடியா வேற ஒரு வடிவத்துக்கு மாத்திரத்துக்கு உங்களோட உடலில் ஒரு வியாதி உண்டாயிருக்குன்னா நீங்கள் கடந்த கால தவறுகளை யோசிச்சு பாருங்க நீங்கள் என்னென்ன தவறுகள் செய்தீங்க அப்படின்னு ஒரு நாளில் உங்களுக்கு வியாதி உருவாகிறது கிடையாது கடந்த மூன்று ஆண்டுகள் தவறுகளோ ஐந்தாண்டு தவறுகளோ அல்லது பத்தாண்டுகள் தவறுகளோ தான் நமக்கு வியாதிகளாக வந்து நிற்கும் நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் வியாதிகளாக வரும் சில பேர் வாழக்கூடிய இடங்கள் கூட விடுக்கக்கூடிய வீடுகள் கூட சிலருக்கு வியாதியை உருவாக்கி தரும் கெட்ட காத்துகள் இருக்கும் இல்லை துர்நாற்றம் வீசக்கூடிய இடத்துல இருப்பீங்க அல்லது சில பேர் பஞ்ச ஆலைகளுக்கு பக்கத்தில் இருப்பீங்க சில பேர் தூசி அதிகமாக வரக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் இருப்பீங்க சில பேருக்கு சவுண்டு அலர்ஜி இருக்குது அப்போ அந்த அலர்ஜிக் ப்ராப்ளம்லாம் க்ரியேட் ஆகும்போது ரொம்ப பெரிய ஒரு கோளாறுகள் உருவாகும் சில பேருக்கு உடம்பு நேச்சர் இப்படி இருக்கும் தூசி ஆகாது சவுண்டு ஆகாது வெறுப்புணர்வு இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் இருந்தாங்கன்னா சிக்கலாகும் சில பேர் சொந்தக்காரங்களுக்கு மத்தியில் இருந்தால் தான் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் சொந்தக்காரங்களை விட்டு விலகி இருந்தாலே அந்த மனவேதனையிலேயே வியாதிகள் உண்டாகும் இப்படி உங்களுக்கு டிசீஸ் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குங்க அதனால தான் மைண்ட் ரிலாக்ஸ் ப்ரோக்ராமே உங்களுக்கு வைக்கிறது உங்கள் மனசு உங்கள் கண்ட்ரோலில் இருக்கணும் நீங்கள் குதிரை வண்டியில் உட்காந்துட்டீங்க குதிரை உங்கள் கண்ட்ரோலில் இருந்தால் தான் நீ உங்கள் போன வேகத்துக்கு நீங்கள் சொல்கிற வேகத்துக்கு அது போக முடியும் அது வேகத்துக்கு இருந்தால் காரில் உட்காந்து ஸ்டேரிங் நம்ம பிடிச்சி நம்ம வேகத்துக்கு தான் நம்ம வண்டி ஓட்டணும் காரோட வேகத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னா எப்படி போய் சேருவோம் இப்போ நம்ம நம்ம இஷ்டப்படி தான் நம்ம காரை ஓட்டணும் அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை நம்ம இஷ்டப்படி நாம் நகர்த்தணும் அந்த நம்ம இஷ்டங்கிற ஒன்று இருக்குல்ல அது தவறான இஷ்டமாக சில பேருக்கு போயிடுது சரியான இஷ்டமாக மாற்றி தருவதும் தாட்ஸை சேஞ்சு பண்ணுவதும் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுவதும் மைண்ட் ரிலாக்ஸ் ப்ரோக்ராம் நாற்பத்தெட்டு நாள் டயட் அப்படிங்கிறது அது ஸ்டாமினா பவருக்கான டயட் இது பவர்ஃபுல் டயட் ஃபர்ஸ்ட் பதினாறு நாள்ங்கிறது கிளென்சிங் டயட் கிளென்சிங் டயட்ல வந்து சிலருக்கு உடல் அசதி உண்டாகும் நல்ல தூக்கம் வரும் நல்லா தூங்குங்க சில பேருக்கு சாப்பாடு குறைக்க சொல்லி இருக்கிறதுனால அந்த மன ஏக்கம் உண்டாகி சாப்பிடணும் சாப்பிடணும்னு தோணும் அப்ப என்ன செய்யலாம் சாப்பிடணும்னு தோணும் போது ஒரு கப் ரைஸு கொஞ்சம் கீரை இல்லை ஒரு கப் ரைஸு கொஞ்சம் கூட்டு பொரியல் ஒரு கப் ரைஸு கொஞ்சம் சாம்பார் ஒரு கப் ரைஸு கொஞ்சம் ரசம் அப்படி எளிமையான மென்மையான உணவுகளை தேர்ந்தெடுத்து அந்த மென்மையான உணவுகளை சாப்பிட்டு அந்த நேரத்து பசியை நம்ம வந்து போக்கிக்கலாம் ஒரு கிளாஸ் நீங்கள் கூழ் குடிச்சிங்க அப்படின்னாலே அந்த பசி அந்த நேரத்தில் போயிடும் இப்போ அதிகமாக பசிக்குதுன்னு சில பேர் கழிவு நீக்க பச்சு இருக்கிறவங்க ஒரு ரெண்டு ஆப்பிள் சாப்பிடுங்க பசி உடனே காணாமல் போயிடும் இப்போ இயற்கையாக நேச்சுரில் இந்த சிறுதானியங்களை வச்சலாம் பிஸ்கட் நிறைய இருக்குது வாங்கி வச்சுக்கிட்டு பிஸ்கெட்டை சாப்பிடுங்க ரெண்டு கடலை மிட்டாய் சாப்பிடுங்க பசி உடனே போயிடும் உங்களுக்கு வரக்கூடிய பசி என்பது பசி இல்லை நே வேலை வேலைக்கு சாப்பிட்டு பழகிட்டீங்க வேலை வேலைக்கு சாப்பிட்ணுன்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு மன தூண்டுதல் இருக்குது இன்னொன்று சில பேர் குடும்பமாக ஃபாலோ பண்ணாமல் குடும்பத்தில் உள்ள எல்லாரும் வேற உணவுகள் எடுக்கவும் நீங்கள் மட்டும் தனியாக நம்ம டயட்டுக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா அவங்க எல்லோரும் சாப்பிடும்போது அந்த வாசனை உங்களை சாப்பிட கவர்ந்து இழுக்கும் சில நேரத்தில் உங்க வீட்டில் உள்ளவங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி உங்களை தூண்டுதல் செஞ்சு சாப்பிடும் வைப்பாங்க ஏன்னா சாப்பிட சொல்றதும் சாப்பிட வைக்கிறதும் உபசரிக்கிறதும் இன்னொருத்தருக்கு உணவை கொடுத்து பரிமாறி மற்றவங்களை சாப்பிட வச்சு மகிழ்ச்சிப்படுத்தி அந்த உணவினுடைய ருசியை பிறரை உணர வச்சு நம்ம பார்க்குறதும் அடுத்தவங்களை சாப்பிட வச்சு பார்க்கறது நமக்கு சந்தோஷம் அது தமிழ் மரபில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப நீங்க மட்டும் தனியாக ஒரு செப்பரேட் டயட் எடுத்தீங்கன்னா அப்போ வீட்டில் உள்ளவங்க உங்களை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க அப்போ டயட்டை பாதியில் இடையில நீங்கள் விட வேண்டிய ஒரு நிலமும் வருது இடையில விருந்துகள் ஏதாவது உண்டானுச்சுன்னா தை மாதம் மாசி பங்குனி சித்திரை வைகாசின்னு வரிசையாக முகூர்த்தந்தான் அப்போ முகூர்த்த நாட்கள் என்ன செய்கிறீங்க நீங்கள் போய் சாப்பிட்டு நம்ம டயட்டு முறை இடையில பிரேக் பண்ணுறீங்க அப்புறம் எப்படி உங்களுடைய உடல் சுகம் அடையும் உடல் நலமடையும் ஒரு இரண்டு மாத காலமோ மூன்று மாத காலமோ நேரம் ஒதுக்கி இந்த டயட்டு ஃபாலோ பண்ணணும் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்னு முடிவெடுக்கணும்ல உங்களுக்கு அதிகபட்சம் நான் என்ன சொல்லித்தரேன் உப்பு மஞ்சளில் பல் வளக்க சொல்கிறேன் அல்லது பல்படியில் பல் வளக்குங்கன்னு சொல்கிறேன் காலையில் எழுந்து சூரிய உதயத்தை கண்ணால் பாருங்கன்னு சொல்கிறேன் நல்லா குளிக்க சொல்கிறேன் பல் வளர்க்கறது எப்படின்னு கற்றுக் கொடுக்குறேன் உடம்ப சுத்தம் பண்ணால் கற்றுக் கொடுக்குறேன் உள்முக பயணமாக நல்ல உணவுகளை இப்போ பீட்ரூட்டோ கேரட்டோ ஆரஞ்சு பழமோ விளாம்பழமோ வில்வம்பழமோ பப்பாளியோ யார் எடுக்கணும் எப்போ எடுக்கணும் என்னென்ன நேரத்தில் என்ன அளவு எடுக்கணுங்கிறத சொல்லி உணவின் அடிப்படை இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்ட உணவு தான் இப்போ பூசணிக்காய் பொரியல் வெண்பூசணி பொரியல் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க தானே அந்த பூசணிக்காய் பொரியலை உங்கள் மெத்தடில் நான் சாப்பிட்டுக்கங்கன்னு சமையல் உணவாகவும் தர்றேன் என்னுடைய மெத்தடில் இயற்கை உணவாகவும் தர்றேன் சமைக்காம ரெண்டுல எது பிடிச்சிருக்கோ அதை ஃபாலோ பண்ணுங்கன்னு உங்களுக்கு சுதந்திரமும் தர்றேன் சாப்பிடலாம்ல ரைஸ் குறைக்க சொல்றேன் அல்லது ரைஸை அவாய்ட் பண்ணுங்க கொஞ்ச நாளைக்குன்னு சொல்றேன் நெடுநாளைக்கு இல்லை ஏன்னா நம்ம அதிகமாக சோறு சாப்பிட்டு சாப்பிட்டு தான் பிரச்சனையே உண்டானுச்சு சில நாட்டில் உள்ள மக்கள் உணவு கிடைக்காமல் சாகிறார்கள் நம்மளை மாதிரி ஆட்கள் எல்லாம் நல்லா சம்பாரித்து நிறைய சாப்பிட்டு நம்ம ஊரில் இருக்கிறவங்க சில பேர்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சாப்பிட்டே தான் வீணாக போகிறாங்க அதிகமாக சாப்பிட்றாங்க காலை சாப்பாடு மதிய சாப்பாடு இரவு சாப்பாடு டைட்டாக வெயிட்டாக நிறைய சாப்பிடுவாங்க சாம்பார் வத்த குழம்பு ரசம் மோர் பாயாசம் பொரியல் கூட்டு அவியல் எல்லாம் வச்சு இனிப்புகள் வச்சு வாழை போட்டு நல்ல வசதியாக உட்காந்து முதச்சோறு ரெண்டாவது சோறு மூணாவது சோறுன்னு வாங்கி சாம்பார் சாம்பார் ரசம் ரசம் மோறு மோருன்னு நல்லா வளைச்சி கொழைச்சி அடித்து ஒரு நேரத்துக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க நான் சில நபர்லாம் பார்த்துருக்கேன் எவ்வளவு சாப்பிட்டாலும் செரிக்கிது சில பேருக்கு ஆச்சரியம் பார்ப்பேன் ரைட்டு அவங்களுக்கு இறைவன் கொடுத்த உடம்பு எவ்வளவோ சாப்பிட்றாங்க சரிக்குது நல்ல ஆரோக்கியமாக இருக்காங்க சிலரெல்லாம் சிலர் இல்லை பல பேருக்கு சாப்பாடே யமனாக மாறுகிறது அதாவது அதிகமாக சாப்பிட்றது சாப்பாடு யமன் கிடையாது உணவு வந்து எனர்ஜி தான் உணவு இல்லாமல் மனிதன் இருக்க முடியாது உணவு தான் உடம்ப வளர்க்குறதுக்கு உதவியா இருக்கு உணவு வந்து நன்றா தின்றால் நூறு வயது மெதுவா நொறுக்கி அமைதியாக மெதுவாக நல்ல உதடுகளை மூடி மெதுவாக மென்று அரைச்சு ரசிச்சு ருசிச்சு மெதுவா சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷம் சரி உங்களுக்கு நிறைய சாப்பிட்டாலும் ஒண்ணுமே பண்ணலைங்கிற பக்கத்தை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்காரா நிறைய சாப்பிடுங்க நிறைய சாப்பிட்டா உங்களுக்கு தொந்தரவு பண்ணுதா கொஞ்சமா சாப்பிடுங்க அந்த சுதந்திரமும் நான் உங்களுக்கு தர்றேன் உங்களோட வழியில் தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் சொல்லி உங்களை நான் மாத்த பார்க்குறேன் இதுல மீண்டும் மீண்டும் சந்தேகம் என்கிற பெயரில் சில பேர் வாட்ஸ்அப் குரூப் வெளியில போயும் நான் அனுப்புகிற ஆடியோக்களை கேட்காம இருக்கிறதுனால சந்தேகம் என்கிற பேரில் ஒரே கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்பதை தவிர்க்கணுங்கிற ஒரு தான் இந்த வீடியோ பதிவை நான் கொடுத்துருக்கேன் அந்த ஒரு நோக்கம் மட்டும்தான் வேற எதுவும் கிடையாது இப்போ சன்ரைஸ் வந்து எங்கள் வீட்டு இருந்து தெரியாது நாங்கள் எப்படி பார்க்குறதுன்னு சில பேர் என்ன டவுட்டு கேட்குறீங்க அப்போ என்ன செய்யணும் சன்ரைஸ் தெரிகிற இடத்துக்கு நீங்கள் தான் நடந்து நகர்ந்து போகணும் சைக்கிளில் போங்க பைக்கில் போங்க காரில் போங்க நடந்து போங்க போய் சன்ரைஸ் பாருங்க காலையில் சூரியன் உதயத்தை உங்கள் வீட்டு மாடியிலேருந்து ஏறி நின்று பாருங்க பார்க்கணும் அதுக்கான முயற்சி எடுக்கணும் தானே நம்ம தான் அதுக்கான முயற்சி எடுக்கணும் ஆயில் புல்லிங் பண்ண முடியலைங்கிறீங்க இதில் என்ன நான் ஆஃபீஸ் போகிறேன் ஆயில் புல்லிங் பண்ண முடியலைங்கிறீங்க ஆச்சரியமாக இருக்குது ஆஃபீஸ் போய் இவ்வளோ சாப்பிடாம இருந்தீங்க பல் வளர்க்காம இருந்தீங்க பல் வளர்க்குறதுக்கு பேஸ்ட்டுக்கு பதிலாக உப்பு மஞ்சளை பயன்படுத்துங்க அல்லது பல்பொடி பயன்படுத்துங்கிறேன் இதில் என்ன இருக்குது நீங்கள் இதுவரைக்கும் பல் விளக்குனதில் லைட்டாக ஒரு சேஞ்ச் அதுக்கு முன்னாடி நல்லெண்ணெய் வாயில் ஊற்றி கொஞ்சம் கொப்பிடிச்சு துப்புங்கன்னு சொல்கிறேன் சாப்பிட்ட பிறகு விரலில் வச்சு சாப்பிட்டோன்னே நீங்கள் பல் விளக்கு நீங்கள் இது வரைக்கும் பல் இருக்க மாட்டீங்க சாப்பிட்டோன்னே வாயை கொப்பிடிச்சு துப்புவீங்கல்ல பல்ல வச்சு லேசாக ஈர பல்ல வச்சிடலாம் மாச்சி விட்டேன் விரலை வச்சு பற்களையும் ஈரலையும் தேய்ச்சி கொடுத்து சேர்த்து வாய் கொப்பிடிச்சு துப்பிடுங்கன்னு சொல்கிறேன் இது சே இது இது அவ்வளோ பெரிய கஷ்டமான செயல் இல்லையே மலம் யூரின் போன பிறகு மழை அறைய விட்டு வெளியில் வந்து மலம் யூரின் போன பிறகு ஆண்குறி பெண்குறியெல்லாம் கழுவிட்டு மலம் மலமோ யூரினோ போனால் யூரின் போன பிறகு நிறைய ஆண்கள் ஆண்குறியை கழுவுறதே இல்லை ஆண்குறி பெண்குறியை கழுவிட்டு வெளியில் வந்து வாயில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொப்பிடிச்சு துப்பிட்டு வந்துடுங்கன்னு சொல்கிறேன் இதெல்லாம் சுத்த முறைகள் சுத்திகரிப்பு முறைகள் உடல் சுத்திகரிப்பு முறைகள் மன சுத்திகரிப்பு முறைகள் இதெல்லாம் சிம்பிள் மெத்தட் தானே நான் ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறேன் எனக்கு இதை ஃபாலோ பண்ண முடியலைன்னு நீங்கள் சொல்கிறது ஆச்சரியமாக இருக்குது எனக்கு சில பேர் சொல்கிறாங்க நான் காலைல ஒம்பது மணிக்கு ஆஃபீஸ் போகிறேன் சந்திரம் ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு வரும் நீங்கள் சொல்கிறத ஃபாலோ பண்ணவே முடியலை அப்படிங்கிறாங்க உங்களை நான் என்ன சொல்கிறேன் சைவ உணவாக எடுங்க கால் கிலோ அளவுக்கு உணவு எடுங்க அப்படின்னு சொல்கிறேன் வீட்டிலேருந்து டெய்லி நீங்கள் சமைச்சு ஏதாவது ஒரு உணவு ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போன நபர் தானே நீங்கள் இது வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டு தானே இருந்தீங்க அந்த உணவை சைவமாக எடுங்க அவ்வளோதானே ஒரு பதினாறு நாட்கள் ஃபாலோ பண்ண முடியாதா சரி நீங்கள் இது வரைக்கும் கொண்டுட்டு போகாத காய்கறிகளையாக நான் சொல்லிட்டேன் நான் சொல்கிறது வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி முருங்கக்காய் இந்த காய்கறிகள் தானே சொல்கிறேன் பரங்கிக்காய் சொரக்காய் சவுச்சு சீம கத்திரிக்காய்னு சொல்லுவோம் அதுதான் எடுக்க சொல்கிறோம் பீர்க்கங்காய் இதுவரைக்கும் பார்க்காத கேள்விப்படாத காய்கறியா முள்ளங்கி புடலங்காய் இது வரைக்கும் பார்க்காத காய்கறியா அதெல்லாம் நம்ம அன்னாடம் பயன்படுத்தக்கூடிய காய்கறிகளை தானே உங்களுக்கு சொல்கிறோம் கொத்தமல்லித்தாழை அதுக்கப்புறம் வந்து புதினா புதினா இலைகளை பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய கருவேப்பில பயன்படுத்துங்கன்னு சொல்கிறோம் தேங்காய் பயன்படுத்த சொல்கிறோம் அன்னாடம் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் பயன்படுத்த சொல்கிறோம் ஃப்ரூட்ஸ் சில பேர் விளை பொருளாக இருக்குது அப்படிங்கிறீங்க சரி ஃப்ரூட்ஸ் வேண்டாம் அப்படின்னா தேங்காய் கூட பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது எதுவுமே இல்லைன்னா பச்சை தண்ணியை மட்டுமாவது கொடுத்துக்கிட்டு இருங்க நல்லா சாப்பிடுங்க சாப்பாட்டுக்கு அரை மணி நேரம் அரை மணி நேரம் தண்ணி குடிக்காதீங்க மற்ற நேரங்களில் நல்லா தண்ணி நிறைய குடிங்க அதுவே போதும் அப்படிங்கிறோம் இவ்வளோ சுதந்திரம் தானே போறதுனால தண்ணி குடிக்க முடியாது ஈஸியா தண்ணி குடிக்கலாமே தண்ணி குடிக்கிறதில் அவ்வளவு பெரிய கஷ்டம் வரப்போறதே கிடையாது அதாவது பண்ணணுங்கிற மன அமைப்பு இருந்தா எல்லாருமே நம்ம ப்ராசஸ் நிரந்தர தீர்வு உணவு முறையில் இருக்கக்கூடிய தீர்வு சிலர் மருத்துவ ரீதியாக மருத்துவத்தை ஆதரித்தோ எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் என்கிட்ட நிறைய பேர் சொல்றீங்க நான் ஒருபோதும் அந்த செயல் செய்ய மாட்டேன் எனக்கு அது ஒரு அது அந்த நிலைமை எனக்கு வேண்டியது இல்லை நம்ம வந்து உணவால் தான் நம்ம உடம்பு கெட்டுப்போச்சு உணவால தான் சரி பண்ண போகிறோம் உணவை பற்றி மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதில் மருத்துவத்தை பற்றி சொல்லி எந்த விதமான அது அப்படி ஒன்று அப்படி ஒரு கிரியேஷனே வேண்டியது இல்லைங்கிறேனா அண்ணா இடம் சாப்பிட்றோம் தப்பாக சாப்பிட்டோம் வியாதி வந்துடுச்சு இப்போ சரியாக சாப்பிட்டு சரியாக தூங்கி சரியாக வாழப்போகிறோம் இதில் என்னன்னா நான் சொல்லித்தரக்கூடிய முறை உள்ளே நீங்கள் வாழ போகிறீங்க என்னோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் பயணம் செய்ய போறீங்க நான் சொல்லக்கூடியதை செய்துட்டு எனக்கு நீங்க செய்துட்டீங்க அப்படிங்கிற காரியங்களை வெளிப்படுத்துறதுக்கு சாட்சியாக என்ன சாப்பிட்டீங்களோ சாப்பிட்டதை எனக்கு ஃபோட்டோ எடுத்து நீங்க அனுப்ப போகிறீங்க ஏன்னா நீங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்புனா தான் நீங்க அந்தந்த நேரத்துக்கு என்ன சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் வாட்ஸ்அப் குரூப்பில் சேரணும்னு சொல்லி சில பேர் செய்தி அனுப்புறீங்க நான் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப் லிங்க் அனுப்புறேன் அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னு நான் தெளிவா டைப் பண்ணி அனுப்புறேன் சில பேர் கவனம் இல்லாமல் அதை பார்க்காம மீண்டும் 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 செய்தி அனுப்பி நீங்கள் குரூப்பில் சேருங்க சேருங்கன்னு சொல்கிறீங்க அப்புறம் நானே உங்கள் நம்பரை வச்சு ஒரு குரூப்பில் சேர்க்குறேன் அதுலேருந்து நீங்கள் லெஃப்ட் ஆடுறீங்க அல்லது உங்கள் வீட்டில் உள்ள யாராவது ஒருத்தர் செல்ஃபோன் எடுத்து உங்கள் பிள்ளைங்களோ இல்லை வேற யாரோ பார்க்கும்போது கூட செல்ஃபோனில் லெஃப்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது உங்களுடைய கவனத்துக்கு வராமல் இன்னும் சேர்க்கலை சேர்க்கலைன்னு மீண்டும் மீண்டும் நீங்கள் ஏன் சேர்க்குறாங்கிறத கேட்குறீங்க உங்களை சேர்த்துருக்கோம் உங்களை மெசேஜ் அனுப்புனா எல்லாருக்குமே ரெஸ்பான்ட் பண்ணுறோம் பதில் சொல்கிறோம் அத்தனை பேருக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறோம் பயிற்சிகள் நல்ல பயிற்சிகள் நடக்குது அருமையான பயிற்சிகள் நடக்குது ஆன்லைன் மூலமாக மிக விவரமாக நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறேன் தினசரி ஏழு மணிக்கு நம்ம ஆன்லைன் மீட்டிங் வைக்கிறோம் இன்னொரு குரூப்புக்கு எட்டு மணிக்கு மீட்டிங் இருக்குது ஒரு குரூப்புக்கு ஏழை ஹாலுக்கு மீட்டிங் இருக்குது இப்படி ஒவ்வொரு குரூப்புக்கும் தனித்தனியாக நேரங்கள் கொடுத்து நாம் மீட்டிங் வைக்கிறோம் அப்ப அந்தந்த நேரங்கள் குறிப்பிட்டு உங்களுக்கு தான் அது செய்தியாக அறிவிப்பு செய்தியா வரும் நீங்க எப்போதாவது வாட்ஸ்அப்பை ஆன்லைன் ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் அனுப்பி இருக்கக்கூடிய செய்திகள் நீங்க கவனிக்க முடியாம போயிடும் ஏன்னா வேற நபர்களும் சில செய்தி அனுப்பி இருந்தாங்க அப்படின்னா அப்ப என்னோட செய்தி ரொம்ப மேல் நோக்கி போயிடும் அப்ப நான் என்ன அனுப்புறேன்னு உங்களுக்கு தெரியாமல் போயிடும் நான் உங்களுக்கு காலை மாலை ரெண்டு நேரமும் செய்திகள் அனுப்பிட்டு இருக்கேன் அடிக்கடி இண்டிவிஜுவலாக உங்களுக்கு மெசேஜ் அனுப்புறேன் அப்படிங்கிற போது என்னோட நம்பரை நீங்கள் முதல்ல பதிவு செய்யணும் உங்கள் செல்ஃபோனில் பதிவு செஞ்சு இதுலேருந்து ஏதாவது செய்தி வந்திருக்கா அப்படின்னு ஒரு மணி நேரத்துக்கு உதறாவது உங்கள் வாட்ஸ்அப்பை செக் பண்ணுங்க என் நம்பர்லேருந்து உங்களுக்கு செய்தி வந்திருக்கானு செக் பண்ணீங்கன்னா ஈஸியாக தெரிஞ்சிருந்தானே என்னுடைய ஆடியோஸ் கேட்டுடலாம்ல என்னுடைய செய்திகளை படிச்சிடலாம்ல அன்னன்னைக்கு உள்ளதை நான் உங்களுக்கு அனுப்பியிருப்பேன் பத்து நாள் டைட் நான் மொத்தமே உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் இப்போ அது நிறைய பேர் படிச்சு பார்க்கல அதனால சந்தேகங்கள் கேட்குறீங்க நான் அனுப்பக்கூடிய செய்திகளை பாருங்கள் உங்களோடு நான் இணைந்திருக்கிறேன் உங்களுடைய ஒவ்வொரு நிமிட வளர்ச்சிக்கும் ஒவ்வொரு நிமிட ஆரோக்கியத்திற்கும் நான் பொறுப்பேற்கிறேன் உங்களுக்கு எல்லா விதமான ஆலோசனைகளும் நான் வழங்குகிறேன் உணவின் அடிப்படையில் வாழ்வியல் அடிப்படையில் நம்ம பயிற்சிகளை கொடுக்குறோம் லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றிட்டீங்க அதனால உங்களுக்கு பிரச்சனை வந்துடுச்சு இப்போ லைஃப் ஸ்டைலை நம்ம சரி பண்ண போகிறோம் அதனால உங்கள் பிரச்சனைகள் தீரப்போகுது நூறு சதவீதம் நீங்கள் நல்லபடி ஆவீங்க அடுத்து நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா டயட்டை ஸ்டார்ட் பண்ண உடனே மாத்திரையை நிறுத்தவான்னு கேட்குறீங்க அது வந்து தவறான ஒரு விஷயம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல சொல்லணும் சொல்கிறேன் இது இது எல்லாரும் அடிக்கடி கேட்குறீங்க ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு பொதுவாகவே சொல்கிறேன் எப்போ மாத்திரையை நிறுத்தணும் எது புஸ்ஸித்தனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு வியாதி இருக்குது அப்படின்னா அது என்றைக்கு குணமாகுதோ அன்னைக்கு தான் மருந்தை நிறுத்தணும் மருந்த யாரோட பரிந்துரையின் பேரில் நீங்க எடுக்க ஆரம்பிச்சீங்க மருத்துவர் பரிந்துரையின் பேரில் மருத்துவர் ஏன் உங்களுக்கு மருந்தை பரிந்துரை செஞ்சாரு உங்க உடம்புல ஏதோ நலக்குறைவு இருந்த காரணத்தினால அவர் மருந்தருக்கு சொன்னார் இல்லைன்னா மருத்துவர் சொல்லியிருக்கவே மாட்டார் எல்லாருக்குமா பிடிச்சு எடுங்க மாத்திரை எடுங்கன்னு சொல்றாங்க ஏதோ ஒரு நலக்குறைவு உங்க உடம்புல அவங்க கருவிகள் மூலமா சோதனைகள் செய்யும்போது தெரிஞ்சிருக்கு அந்த நலக்குறைவை ஈடு செய்யும் விதமாகவோ அல்லது கண்ட்ரோல் பண்ணும் விதமாகவோ அல்லது குணப்படுத்தக்கூடிய முயற்சியிலையோ அவங்க மருந்துகள் தருவதற்கான வாய்ப்பு இருக்குது இப்படித்தான் ஒரு சூழ்நிலை நீங்க எந்த விதமான வைத்தியத்துக்கு போயிருந்தாலுமே அப்படித்தான் மருந்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அப்போ நீங்க அந்த பிரச்சனை தீர்வதற்கு முன்னாடி மருந்தை நிறுத்தக்கூடாது இப்ப கிளென்சிங் ப்ராசஸ் அப்படின்னா நான் உணவு இல்லாம விட்டுறது காலை உணவு மதிய உணவு இரவு உணவு நம்மளும் கொடுக்குறோம் சில பேர் உணவு இல்லாமல் இருக்கிறவங்க இருங்கனாலும் இருக்கலாம்னு நம்ம சொல்கிறோம் அது அவங்க இஷ்டப்படி விட்டுறோம் குறிப்பாக மாத்திரை எடுக்கக்கூடியவர்கள் உணவை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா உணவு எடுத்து உணவுக்கு பின் மாத்திரை எடுக்கணுங்கிற ஒரு சூழ்நிலை உள்ளவங்க மாத்திரையை நிறுத்த வேண்டியது இல்லை கிளென்சிங் ப்ராசஸ் முடிஞ்சு மைண்ட் கிளென்சிங் ப்ராசஸ் முடிஞ்சு அடுத்து தேர்ட் லெவல் ஃபார்ட்டி எயிட் டேஸ் போகும்போது நம்மளுடைய உடல் மனம் எல்லாமே குணமாகிறதுக்கு துவங்கும் அதன் பிறகு ஒன்று நீங்கள் உணர்வீர்கள் அல்லது மருத்துவ பரிசோதனையில் உங்களுடைய உடல் குணமானதாக உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் கிடைக்கும் அந்த நேரத்தில் உங்களுக்கு யார் மருந்து தரணும்னு முடிவெடுத்தாங்களோ அதே மருத்துவர்கள் உங்களுக்கு உடம்பு குணமாகிடுச்சு அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மருந்து இனிமேல் உங்களுக்கு தேவை தைராய்டுக்கோ சர்க்கரை வியாதிக்கோ அல்லது உங்கள் எந்த பிரச்சனைக்கு நீங்கள் மருந்து சாப்பிட்டாலுமே நல்லாயிருச்சு உங்களுக்கு இனிமேல் உங்களுக்கு மருந்து வேண்டாம்னு அவங்களே உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இந்த முடிவு எப்போ வரணும் ஒரு பரிசோதனைக்கு பிறகு வரணும் நீங்கள் டயட்டை ஸ்டார்ட் பண்ண உடனே மருந்தை நிறுத்துறதுங்கிறது நல்ல செயல் அல்ல இது நிறைய நேரம் நான் வீடியோக்கள்லயும் சொல்லியிருக்கேன் ஆடியோக்கள்லயும் சொல்லியிருக்கேன் சிலர் கவனிக்காததுனால நான் மீண்டும் சொல்றேன் வாழ்நாள் முழுவதும் மருந்து சாப்பிட்டு கொண்டு தினசரி மருந்து சாப்பிடும் போதெல்லாம் நமக்கு நோய் இருக்கு நோய் இருக்குன்னு சொல்லி அதை நினைச்சு நினைச்சு உயிர் போகும் நிலைமைக்கு நம்ம வருந்துறோம்ல அந்த வருத்தத்துலேருந்து உங்களை விடுதலை தான் என்னுடைய நோக்கம் மருந்துல உங்களை விடுதலை தான் என்னுடைய நோக்கம் அத டே ஒன் முதல் நாள் துவங்கும் போதே நீங்க மருந்து விட்ட அப்படி அது தவறு உடம்பு குணமாற நிலைமைக்கே வரணும் இல்ல அந்த நிலைமைக்கே வராதுக்கு முன்னுக்கு நம்ம மருந்து நிப்பாட்டுறதுங்கிறது இப்ப பிபிக்கு ஒரு பதினஞ்சு வருஷமா பிளட் பிரஷருக்கு மாத்திரை எடுக்கிற நபர் டயட்டுக்கு வந்த உடனே மருந்தை நிப்பாட்டினா அது தவறு இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கணும் உடம்புல இப்ப நாற்பத்தெட்டு நாள் டயட்னா இருபத்தி நான்கு நாளை தாண்டும் போதே ஸ்டாமினா பவர் கிரியேட் ஆயிரும் நல்லா உடம்புல வந்து உற்சாகம் பெருகும் அந்த அதாவது மருந்தின் உதவி இல்லாமலே வாழ முடியுங்கிற ஒரு தெம்பு தைரியம் வரும் சரி தைரியம் வந்தோன்னு நிப்பாட்டிர்லாமா இல்லை அப்படி நிப்பாட்டக்கூடாது அதுக்கப்புறமும் டயட்டை தொடரணும் சில பேர் என்ன செய்ய மருந்தை நிறுத்திடுறீங்க இருபத்தி நாலு நாள்ல சில பேருக்குலாம் நல்லா ஆயிடுது அதனால மருந்தை நிறுத்திடுறீங்க டயட்டை நிறுத்திடுறீங்க நீங்களா முடிவெடுத்துடுறீங்க அப்படி முடிவு எடுக்காதீங்க முதல்ல முழுசா முடிங்க வாழ்நாள் முழுவதும் வியாதி இல்லாம நம்ம வாழணும் தேக குற்றம் நீங்கி வாழணும் உணவே மருந்து நமக்கு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க அந்த உணவை மருந்தாக எப்படி நம்ம தயார் பண்ணி நம்ம சாப்பிட்றது அப்படிங்கிறத சொல்லித்தரோம் சமையல் கலை அப்படின்னாவே நஞ்சு நீக்கும் கலை அப்படின்னு பேரு உணவில் இருக்கக்கூடிய நஞ்சுகளை நீக்கி நாம் சமையல் செய்து சாப்பிட்றோம் அதான் சமையல் கலைன்னு பேரு நம்ம அவிக்கிறது பொறிக்கிறது இப்படிலாம் நம்ம செய்கிறோம்ல அப்படி இல்லை சமையலுங்கிறதே குணப்பாடம்னு அதுக்கு பேரு குணக்கலைன்னு பேரு குணமாக்கும் கலைன்னு பேர் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரையுமே எப்போதுமே ஆரோக்கியமாக வைத்து கொள்வதற்கு பயன்படக்கூடிய இடத்திற்கு பேர் தான் சமையல் அறை அதுதான் அதுதான் சமையல் சமையல் நம்ம சொல்கிறோம் சமைக்கிறதுனாலே எந்த பொருளை எதோட சேர்க்கணுங்கிற ரூல்ஸ் ஃபார்முலாஸ் இருக்குது அதுக்கு தான் அளவுகள் சொல்கிறது எல்லாம் இப்போ உதாரணத்துக்கு பத்து சொட்டு லெமன் அப்படின்னா அது வந்து நம்ம நூறு எம்எல் தண்ணியில் கலந்துக்கலாம் ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ஒரு அளவுகள் இருக்கு அதை எத்தனை தடவை வாயில் வச்சு கொப்பளிக்கணுங்கிற அளவுகள் இருக்கு நொறுங்க தின்றால் நூறு வயதுன்னு ஏன் சொன்னாங்க உமிழ்நீரோடு கலக்கப்படாத எந்த உணவாக இருந்தாலும் அது உடல் எக்ஸப்ட் பண்ணவே பண்ணாது உமிழ்நீரோட கலந்தாதான் நன்றாக மென்று சாப்பிடணும் நல்லா மென்று சாப்பிடணும்னா மென் உடனே முழுங்கிடுறீங்க அந்த சுவை மாறும் வரை வாயில உணவு இருந்து அதற்கப்புறம் அந்த உணவு தொண்டை வழியாக கீழே இறங்கணும் அந்த சுவை உணவு நம்ம சாப்பிடுற உணவு இருக்குல்ல அந்த சுவை மென்னு இருக்கணும் அந்த உணவு வந்து சக்கையா ஒரு மாதிரி அந்த உணவுக்கான ஒரு ஒரிஜினாலிட்டி சுவை இருக்குல்ல அது எப்ப குறையுதோ அதுக்கப்புறம் அதை உள்ளே அனுப்பணும் அது வரைக்கும் தான் இருக்கணும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அளவு இருக்கு இருபது தடவை மேலணும் முப்பது தடவை மேலணும் முப்பத்தி ரெண்டு தடவை மேலணும் இருபத்தி எட்டு தடவை மேலனும் சில பேருக்கு நாற்பது தடவை மேலணும் சில பேருக்கு வந்து இருபது தடவை மெல்லும் பொழுதே அந்த உணவு முழுமையா கூழ்மமாகி ஆகி அது அப்படியே ரிலாக்ஸாக அப்படியே உள்ள போயிடும் அந்த சுவையை வந்து மறைக்கிற அளவுக்கு நீங்கள் எந்த சுவை உணவு சாப்பிட்டாலுமே அந்த சுவை மறையும் வரை வாயில வைத்து நீங்கள் மெல்ல வேண்டும் இதுதான் ப்ராசஸ் இதுதான் மெத்தடு இப்படி தான் இருக்கணும் இதுக்கு டைம் இல்லைங்கிறீங்க சில பேர் ஃபாலோ பண்ண முடியலைங்கிறீங்க சில பேர் ஆளாளுக்கு ஒரு ஒரு காரணம் சொல்கிறீங்க காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் செய்வதில்லை காரியங்களை செய்து முடிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் ஒருபோதும் காரணங்களை கண்டறிவது இல்லை காரியத்தை செஞ்சு முடிக்கணுங்கிறவங்க எப்படி முடிக்கணும்னு மட்டும்தான் வந்து முடிவு பண்ணுவாங்க ஜாகிசான் ஒரு படத்தில் ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார் தோக்கிறவன் தான் காரணத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருப்பான் ஜெயிக்கிறவன் வழியை தேடுவான் அப்படின்னு ஒரு படத்தில் ஜாகிசான் சொல்லியிருப்பார் டைலாக் அது மாதிரி நீங்கள் ஆரோக்கியத்தை பெற வேண்டும் உங்களுடைய வியாதியை நீக்கிவிட்டு ஆரோக்கியத்தில் வெற்றி அடைய வேண்டும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய வழிமுறைகளெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிற வழிமுறைகளை மட்டும் கண்டுபிடிச்சி நேரம் ஒதுக்கி கடைபிடிங்க நிச்சயமாக நீங்கள் குணமாவீங்க நல்லாவீங்க நல்ல ரிலாக்ஸாக இருங்க சிறப்பாக இருங்க நம்மளுடைய பயிற்சி லெவல் ஒன் லெவல் டூ லெவல் த்ரீனு மூணு ஸ்டெப்பில் ப்ரோக்ராம் நடக்குது பொறுமையாக நடக்கும் பயிற்சி அருமையாக நடக்கும் பயிற்சி கொஞ்சம் 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 கொஞ்சமாக சொல்லிக் கொடுத்து உங்களை ஒவ்வொன்றா முன்னேற்ற பாதையில் கொண்டு போவோம் மெதுமெதுவாக நடந்தால் அதுக்கு பெரு வளர்ச்சி உடனே நடந்தால் அதுக்கு பெரு வீக்கம் வீக்கங்கிறது உடனே நடந்து உடனே வடிஞ்சிரும் வளர்ச்சிங்கிறது மெதுவாக நடந்து நிரந்தரமாக இருக்கும் நம்ம வளர்ச்சி பாதையை நோக்கி போவோம் நம்ம உடம்பு வளர்ச்சி இதை மாற்றத்துக்கு உட்பட்டது தினசரி செல்கள் நிறைய இறந்து போகுது தினசரி செல்கள் நிறைய புதுப்பிக்கப்படுகிறது புதிய செல்கள் உருவாகி பழைய செல்கள் கழிவது தினசரி நடந்து கொண்டிருக்கிறது நம்ம உடம்புல நடக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்போ அதுதான் கழிவு நீக்கம் அப்படின்னு சொல்றோம் டெட் செல்ஸ் அங்கங்க டெபாசிட்டா இருக்கு சில பேருக்கு கொழுப்புகள் டெபாசிட்டாயிருக்கு நிறைய பேருக்கு வந்து பிரெயின்லயே நிறைய மன அழுக்குகள் நிறைய டெபாசிட் ஆகிருக்கு அப்புறம் உடல் அழுக்கு ஸ்கின்னு ஸ்கின்லேயும் நிறைய அழுகுகள் டெப்பாசிட்டா இருக்கு இங்கே குளிச்சிருக்கலாம் ஆனா முறையா குளிக்காம நிறைய பேருக்கு ஸ்கின்லேயும் நிறைய அழுகுகள் டெபாசிட்டா இருக்கும் ரத்தத்துல நிறைய கழிவுகள் கிட்னியில் நிறைய கழிவுகள் சிறுநீர் பையில் நிறைய கழிவுகள் ரத்த குழாயில நிறைய கழிவுகள் கொழுப்பு கழிவுகள் வயிற்றுல நிறைய பேருக்கு இருக்கும் இப்படி நிறைய நம்ம உணவு தவறுகள் உறக்க தவறுகள் உழைப்பு தவறுகள் இதெல்லாம் செய்து நம்ம உடம்புல நிறைய கழிவுகளை உண்டாக்கி வச்சிருக்கோம் முதல்ல டாக்ஸி ரிமூவ் பண்ணணும் டாக்ஸிக் இருக்கக்கூடிய டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய பாடியை டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் டிடாக்ஸிஃபிகேஷன் பண்ணணும் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ மைண்ட் டிடாக்ஸ் அது பண்ணணும் ஸ்டெப் த்ரீ ஸ்டாமினா பவர் அதாவது உடம்பு அற்புத சக்தியாக ரெஜுவனேஷன் ரீஜென்ரேஷன் நம்மளுடைய உடம்பை புதுப்பிக்கக்கூடிய புத்தாக்கமான டயட் அந்த பயிற்சிகளை எடுத்தோம் அப்படின்னா எந்த விதமான நோயிலிருந்து நம்ம தப்பிக்க முடியும் நம்ம காப்பாற்றி நம்மளை நம்மளே காப்பாற்றி நம்ம வாழ முடியும் இதெல்லாம் வாட்ஸ்அப் மூலமாகவும் ஆன்லைன் மூலமாகவும் நான் சொல்லும்போது ஆன்லைன் ட்ரைனிங்கும் தினசரி வந்து கலந்துக்கிட்டால் நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு தெரியும் தினசரி லிங்க் அனுப்புகிறேன் தானே உங்களுக்கு அந்த லிங்க் மூலமாக நீங்கள் கலந்துக்கணும் தானே குடும்பத்தோடு கலந்துக்குங்கன்னு நான் சொல்கிறேன் தானே ஒரு நாள் கலந்துக்கிறது இன்னொரு நாள் கலந்துக்கலை நான் இலவசமாக பயிற்சி நடத்துகிறேன் அப்படிங்கிற காரணத்தினால நீங்கள் ஒரு நாள் கலந்துக்கிறேன் ஒரு நாள் கலந்துக்கலை அப்படிங்கிற மாதிரியான சில மனநிலைமை சிலருக்கு இருந்தால் அப்புறம் அந்த கண்டினியூட்டி மிஸ் தானே செய்யும் ஒரு நாள் என்ன சொன்னோங்கிறது சில பேர்லாம் ஃபோன் அடிச்சு ஐயா மீட்டிங் நான் வரல என்ன சொன்னீங்க எனக்கு சொல்லுங்கன்னா ஒரு மணி நேரம் நான் பேசுகிறேன் மீட்டிங்கில் அது நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நான் ஃபோனில் எப்படி சொல்கிறது ஆன்லைனில் நடக்கிற மீட்டிங் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனோட உங்களுக்கு அழகாக அற்புதமாக ஒவ்வொன்றும் நான் எடுத்து காட்டுறேன் எல்லாமே சொல்லித்தரேன் உணவு முறையில் நம்ம சொல்லித்தரோம் அடிப்படை இயல்பாக நம்ம வாழ்க்கை முறையை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன் வாழுங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க பயிற்சிகளில் நான் என்ன சொல்கிறேன்னா அதை முழுமையாக கெட்டு கடைப்பிடிச்சி நல்லா இருக்கணும் நீங்கள் சிறப்பாக இருக்கணும் எப்போதும் நல்லா இருங்க ஒத்துழைப்பு கொடுங்க எனக்கு உங்கள் உடம்புக்கும் ஒத்துழைப்பு கொடுங்க இறைவனோட நற்கருணையால் உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கட்டும் நீங்கள் ஆரோக்கியமாக சிறப்பாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் அதிசயமும் அற்புதமும் எப்போதும் நடக்கட்டும் அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு துணையாக எப்போது